வெல்கம் டு யாகாஸ் லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் யாகா சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்ன நம்மளும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல விளாக் பார்த்தே. நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு விளாக் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு சில காரணங்களால எங்களால வந்து விளாக் கொஞ்ச நாள் எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். ஏன் வந்து லாக்டவுன் விளாகா இருக்க போகுது அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து லாக்டவுன் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சண்டே வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுனை நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு விளாகா கவர் பண்ண போறோம். சண்டே மார்னிங் எழுந்ததே ரொம்ப லேட்டா, இவ எழுந்ததோட நான் இன்னும் லேட்டா தான் எழுந்தேன். அந்த டைம் கொஞ்சம் கேளுங்களேன், அவன் எப்ப எழுந்தான்றத எப்படி மறைக்கிறா பாருங்க. சரி விடுங்க, லேட்டா எழுந்தேன். அவளோட லேட்டா தான் எழுந்தேன். நான் எழுந்தது நான் சொல்லிடுறேன். நானே வந்து 10 மணிக்கு தான் எழுந்தேன். எந்த வேலையும் வந்து பண்ண முடியல, கொஞ்சம் லேசியா இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு 10:00 தான் எழுந்த. அவ எழுந்தது வந்து கரெக்டா சொல்லணும்னா 11:30 இல்ல 11 கிட்ட வந்துச்சு. போய் சொல்றான் தூங்கிட்டே கூட இவன் அனுப்புவா குட் மார்னிங் மெசேஜ் வந்து. அது யாரும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்பாதீங்க, தூங்கிட்டே கூட அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. ஏன் மெசேஜ் பண்ணிட்டு கூட திரும்பி அவன் தூங்குவா, நானே பாத்துருக்கேன். நான் வேணா ஒரு நாள் வீடியோல கூட நான் அப்படியே கவர் பண்றேன் பாருங்க. அத எழுந்தோடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். சிரிப்பு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த வேலையை செஞ்சிடணும். எது செய்யறமோ இல்லையோ சாப்பிட்டுறணும். பிளாக் எடுக்கலாம்னு மார்னிங்கே சொன்னேன். இல்ல இல்ல சாப்பிட்டுட்டு நம்ம இன்ட்ரோ கூட அப்புறமா எடுத்துக்கலாம், முதல்ல சாப்பிட்டுடலாம். சாப்பிட்டு தானே எல்லாம் பண்ண முடியும், அப்பதான் ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்ப சாப்பிட்டாச்சு, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்க இன்னைக்கு நிறைய வேலை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சிலதுல வந்து வெளில போய் செய்யற மாதிரி வேற இருக்கு. வெளியனா வெளியே போய் கிடையாது, கொஞ்சம் வெயில்ல எங்க வீட்டுக்கு வெளியே குடிச்சிட்டு போயிடும். வெளியனா நீங்க வந்து அவுட்டிங் மாதிரி அந்த மாதிரி எதுவும் நினைச்சுக்காதீங்க. வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் அந்த பிளான்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும்ட்டு. இப்பயே வந்து டைம் வந்து 12:30 மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அந்த வெயில தான் போய் கண்டிப்பா காயணும். அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்ப பண்ண வேலையில. சண்டே மோஸ்ட்லி எல்லாரும் லேட்டா தானே எழுந்துப்பாங்க. நார்மல் டேஸோட சண்டேஸ்ல எப்பவுமே லேட்டா தான் எழுந்துப்பாங்க. அப்ப தப்பு என்னால இல்ல. டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேன், 8:30 நான் எழுந்துக்கிறேன்ல. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுவா, அந்த பொண்ணு பேரை சொல்ல வேணால திட்டுவாங்க. அந்த பொண்ணு கரெக்டா 8:15 ஃபோன் பண்ணுவா. ஏன்னா நாங்க யார் எழுப்பினாலும் அவன் எழுந்துக்க மாட்டா. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணோடனே கரெக்டா எழுந்து லேப்டாப் ஆன் பண்ணிட்டு அப்படி திரும்பி படுத்துப்பா. மேம் எல்லாம் பார்த்தா காலி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நிறைய உண்மை வந்து இவளை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. ரொம்ப நிறைய அவளோட ஆன்லைன் கிளாஸோட அட்ராசிட்டிஸ்னே தனியா ஒரு வீடியோ கூட போடலாம். அப்படி இருக்கும் நம்ம முடிஞ்சா வந்து ஒரு நாள் அதையும் வீடியோல நான் இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த வீடியோ. நிறைய பேசியாச்சு, குயிக்கா வீடியோ பத்தி நிறைய பேசியாச்சு. என்ன பத்தி பேசுறதுக்கு ஏதா இருந்தா பேசு, நான் எழுந்து நேரா வரும். ரம்யா படிச்சிட்டு இருக்காங்க. அவ அப்பாக்கு பில் தான் போட்டு கொடுத்துருக்கா. அவ பில் போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன வேலையை நான் முடிக்கணும். போய் அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வரேன். நான் சொன்ன அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா இதுதான். மார்னிங்கே எல்லாமே நல்லா ட்ரை ஆக்க வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதில் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, நான் ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எல்லாமே எடுத்து காய வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் எல்லாமே பவுடர் பண்ண ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் கார்டனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து சங்குப்பூ இருக்குல்ல, அதோடய செடியை தான் பிளான் பண்ண போகிறேன். ரீசன்ட் டைம்ஸில் தான் எனக்கு சங்குப்பூவோட யூசஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி அவ்வளோ ஐடியா கிடையாது. ஸோ அந்த செடியை வந்து நம்ம பிளான் பண்ணோன்னா வீட்லேயே வந்து சங்குப்பூ வளரும்ல, அதுக்காக தான் நான் இப்போ இதை பிளான் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இதுதான் நான் சொன்ன அந்த சங்குப்பூ செடி. இதோட யூசஸ் பற்றி நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர் பூ அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் பூ. நான் வாங்கியிருக்கிறது வந்து ப்ளூ கலர். இதிலேருந்து பூ வந்ததும் நான் வீடியோவில் காட்டுறேன்.
இப்ப gardening workலாம் ஓவர் போர்டிகோ மட்டும் clean பண்ணனும் அதுவும் clean பண்ணிட்டா எல்லா workம் முடிஞ்சிடும் ஒரு வழியா ஹெவி வர்க் ஒன்னு முடிச்சாச்சு இன்னைக்கு நாள வந்து இன்னைக்கு நாள்கான பெரிய ஹெவி வர்க்கே எனக்கு அதா தான் இருந்துச்சு சும்மாவே நான் ரொம்ப கலர் என்ன கூட்டி போய் வெயில எப்படி டீச்சு கொண்டு வந்திருக்கா பாருங்க தலையில வேற எண்ணெய் வெச்சிட்டு போய் அந்த வேறைய பார்த்த உடனே அப்படியே எரிச்சலா இருந்தது வெயில வெயில போனாலே எல்லாரும் எரிச்சலா தான இருக்கும் இன்னும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெல்ல போம்போதுலாம் முடியல அதுக்காக தான் நாங்க கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் நிழலா பண்ணலாம்னு பார்த்தா கூட அப்பயும் அப்படியே ஹாட்டா தான் இருக்கு வெல்ல போனாலே அப்படியே எரிச்சலா இருக்கு ஏன்னே தெரியல அவ்வளவு சூடு ஒரு வழியா நாங்க வந்து அந்த வேலை முடிச்சாச்சு இப்போ வந்து ஃப்ரெஷ் அப் ஆகணும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா தலையில வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படிலாம் சாப்பிட முடியாது அப்ளை பண்ணிருக்க இந்த ஆயில் பாத்தீங்கன்னா 1 ஹவர் தான் விடணும் மேக்ஸிமம் டைமே அந்த ஆயிலுக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல விட்டா அவ்வளவுதான் நல்லா கோல்ட் ஆயிடும் இப்போ எப்படி நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடுறீங்களா இல்லன்னா ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் சாப்பிடுவாங்க காலையில ஏதோ ஒரு எனர்ஜி வேணும் அதனால போய் சாப்பிட்டாச்சு ஸ்டார்டிங்லயே ஃப்ரெஷ் ஆகாம சாப்பிட முடியாது அப்படியே எரிச்சலா இருக்கு நீ பண்ண வேலை அப்படி இந்த டைம்க்காக கூட்டிட்டு போறது பனி பாத்தீங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சு கரெக்டா சொல்லணும்னா எக்ஸாக்டா இப்ப 2 PM ஆகுது சீக்கிரமா தொடங்கிருந்தா வேலை வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிருக்கும் போகும்போதே 12:30 இருக்கும் அப்ப முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கட்டுறதுதான் கொஞ்சம் வேலை எடுத்துச்சு அதை கட் பண்ணி ஆக்சுவலா நம்ம கடையில வந்து கேட்டா குட்டி பிளான்டா கொடுப்பாங்க நம்ம அதை எடுத்துட்டு வந்து ஈஸியா வச்சிடலாம் இது வந்து ஆல்ரெடி நல்ல க்ரோத் ஆன ஒரு பிளான்ட் ரூட்லாம் வந்து நல்லா பெருசா இருந்தது அதை கட் பண்ணி தான் நம்ம வைக்க முடியும் அப்படியே வந்து டைரக்டா வைக்க முடியல கட் பண்ணி அது தேவையில்லாததெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதுவும் நம்ம வெயிலில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிச்சு அதனால தான் வேலை முடிக்க வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன் பேசிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க என்ன ப்ராப்ளம்ட்டு அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க அதனால தான் அவங்களால பேச முடியல கண் கட்டிக்கு பேபாக்கும் என்ன சம்மந்தம் கண்ணில் ஒரு சின்ன கட்டி வந்திருக்கோம் அதுக்கும் பேபாக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ டைம் வந்து 2 மணி மேலே ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டானா நல்லா இப்படி பிரிஸ்காக இருப்பா சாப்பிடல என்ன பண்ண முடியும் அப்படியே கொஞ்சம் கிறுக்கிறுந்து வரலாம் சாப்பிட்டானா பாருங்க அப்படி கண்ணெல்லாம் பிரைட்டாக இப்படி இருக்கும் ஒரு பீஸாவது வாங்கி சாப்பிட்டுருவா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது மார்னிங்ல இருந்து எங்க வீட்டில் நியூஸ் சேனல் தான் போயிட்டு இருக்கு இது கண்டிப்பா நைட் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் வேற சேனல் மாத்தி வைக்க சொன்னாலும் கண்டிப்பா அப்பா வைக்க மாட்டாரு நியூஸ் தான் பார்த்துட்டு இருப்பாரு சாப்பிடும்போது அப்படியே நாங்களும் நியூஸ் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம் லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ எடிட்டிங் பண்ணல அவளோட ப்ராஜெக்ட் எடிட் பண்ணிகிட்ருக்கா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கா அவள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருந்த டைமில் நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஹாய் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 PM மேலே ஆகுது கண்டென்ட்லாம் எழுதிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் இவன் வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தேன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறேன்னு வேக வேகமாக செயல்பட்டு பாதியில் தூங்கிட்டேன் நல்லா தூங்கி எழுந்துட்டா நானும் கண்டென்ட்லாம் எழுதி கண்டென்ட் சொல்லிட்டு தான் தூங்கினேன் ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பர் வீடியோ வருது மறக்காமல் பாருங்கள் கண்டென்ட் எழுதும் போதே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் கூடி சீக்கிரமே அந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த சூப்பர் வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் பக்கத்து வீட்டில் வந்து குட்டி போட்டிருக்கு ஒரு 5 குட்டி இது இருக்கும் ஈவினிங்கில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டுருப்போம் ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே ஈவினிங் நாள் தான் வந்து எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு சொல்லலாம் ஜாலியாக இருக்கும் இப்போ நாங்கள் எப்படி விளையாடுறோன்னு காட்டுறேன்
டாக்ஸ் கூட விளையாடிலாம் முடிச்சாச்சு. ஈவினிங் எப்பவுமே இவங்க கூட நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். டாக் லவர்ஸ்க்கு தெரியும் டாக்ஸ் கூட விளையாடினா எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு. அது இல்லாமல் இது எல்லாமே ரொம்ப குட்டிஸாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கே. இப்போ இவங்க கூடலாம் உட்காந்துருக்கா பாருங்க, ரொம்ப ஃபன் பண்ணாங்க. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா ஜாலியாக இருக்கும். டா குட்டிஸும் வந்து பால் குடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு பசிக்குது, ஈவினிங் ஆகிடுச்சு இல்லை, டைம் வந்து ஒரு 6 மேலே இருக்கும். இப்போ நாங்கள் போய் ஸ்நாக்ஸ் எதனா ரெடி பண்ணி சாப்பிட்லான்ட்ருக்கோம். ஷாலு இங்கே பாரு, பயமாக இருக்குமே. ஷாலு வரியா, ஹாய் சொல்லாமா. ஷாலும் கேமராவுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அந்த ஓடி வந்து இங்கே உட்காந்துட்டா பாருங்க. ஷாலு இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய், பவு பவு பண்ணு ஷாலு, பவு 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 பவு. கோவப்படுத்தலாமா? வேணாம் வேணாம் வேணாம். ஷாலு வந்து ரொம்ப சாந்தமான பொண்ணு, அவளை எப்படி கோவப்படுத்துகிறா பாருங்க. இப்படி தான் அவளோட வேலையே. சரி, இவள் எப்படி விளையாடிட்டுருப்பா, நான் போய் குட்டிஸ் எல்லாம் கூட்டு போய் விட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வெயிலில் நல்லா காய வச்சிருந்தேன், எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதெல்லாம் பவுடர் பண்ண போகிறேன். என்ன திங்ஸ்லாம் நான் பவுடர் பண்ண போகிறேன்றதை வாங்க காட்டுறேன். இங்கே இருக்க திங்ஸ் தான் மார்னிங் நல்லா ட்ரை ஆக்க வெயிலில் வச்சுருந்தேன். இது வந்து கேரட், கேரட்டை துருவி காய வச்சுருக்கேன் கேரட் பவுடர் பண்ணுறதுக்கு. இது வந்து பேசன் கடலை மாவு பண்ணுறதுக்கு, கடலைப்பருப்பு. இது வந்து மைசூர் டால். அண்ட் இது வந்து பச்சரிசி ரைஸ் ஃப்ளார் பண்ணுறதுக்கு. இது நாலுமே வந்து என்கிட்ட இப்போ காலி ஆகிட்டதுனால நான் இதை பவுடர் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்நாக் டைம், நான் ஸ்நாக் பண்ணலான் இருக்கேன். ஸ்நாக் வந்து சிக்கன் நகெட்ஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஃப்ரோசன் சிக்கன் நகெட்ஸ் தான். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்க. செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நினைக்கிறது. ஸோ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஏன்னா சிக்கன் நகெட்ஸ் தான் சொன்னேன், அதனால் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. குயிக் டைமாக ஸ்நாக் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் நகெட்ஸ் ரெடி. இது வந்து நானும் ரெசிபி போட்டிருக்கேன், அதை வந்து ஐகார்ட்ல நான் மென்ஷன் பண்ணேன். போட்டிருக்கேன், குக்கிங்னாலே நான் தான் பண்ணுவேன்றதுனால நான் நினைச்சிட்டேன். இவ பண்ணியிருக்கா ஐகார்ட்ல அந்த டிஷ்ஷை ஆட் பண்ணி சொல்லி கொடுத்ததானா? இவ தான் பண்ணதுதான். ஐகார்ட்ல ஆட் பண்ணுறோம், மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த ஸ்நாக்கை சாப்பிட போகிறோம். அப்படிதான் பிளாக் வந்து இதோட முடிச்சுக்கலான் இருக்கோம். பிகாஸ் ஃபுல் டே மார்னிங் வந்து நைட்டு இப்போ ஈவினிங் ஒரு 7 கிட்ட வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வீடியோ எடுத்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இதோட இந்த பிளாக் வந்து நாங்கள் முடிச்சுக்கலான் இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த பிளாக் வந்து பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்ணுறோம். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. பாய்.